வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஓ. ஐபிஓ பத்தி ரெண்டு வீடியோவா நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன்னா, வாட் இஸ் அன் ஐபிஓ, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ, வாட் இஸ் த ப்ராசஸ் ஃபார் அப்ளைங் ஃபார் அன் ஐபிஓ. சரி, ஐபிஓனா என்ன? ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் டைமா பிளான் பண்ணி அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட விற்பாங்க. ஏன் அப்படி விற்பாங்கன்னா, அவங்களுக்கு ஃபண்ட் ரேஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் டைமா அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட விற்கிறது தான் வந்து ஐபிஓ. அவங்களோட ஷேர்ஸை பப்ளிக் கிட்ட விற்றதுனால பிரைவேட் கம்பெனிலேருந்து பப்ளிக் கம்பெனியாக மாறிடுச்சு. ஏன் அவங்க வந்து ஃபண்ட் ரேஸ் பண்ணுறாங்க, ஏன் கம்பெனி ஐபிஓ கொண்டு வராங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக. ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி அவங்க கம்பெனிலேருந்து மார்க்கெட்டில் இருக்குன்னா, இன்னும் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வரதுக்காக, இல்லைனா வந்து அவங்களோட ரெவன்யூ, ப்ராஃபிட், சேல்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அவங்களோட பிரான்ச் வந்து இன்னும் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்காகவும், அவங்களோட டெப்த்தை வந்து இன்னும் கம்மி பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்து ஃபண்ட் ரேஸ் பண்ணுறாங்க. அது ஏன் வந்து பப்ளிக் கிட்ட வந்து வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படாது, நிறைய அமௌண்ட் தேவைப்படும். அதனால வந்து அவங்க பப்ளிக் கிட்ட வந்து வாங்குவாங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ? டூ டைப்ஸ் ஆஃப் ஐபிஓ இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஒரு கம்பெனி ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ரைஸில் தான் வந்து பப்ளிக் எல்லாரும் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 300 ருபீஸ்னு அந்த கம்பெனி வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ப்ரைஸில் தான் வந்து பப்ளிக் எல்லாரும் அவங்களோட ஷேர்ஸை வாங்கலாம். செகண்ட் டைப் வந்து புக் பில்டிங். ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரைஸ் பேண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த ப்ரைஸில் தான் வந்து பப்ளிக் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 300 to 310 அப்படின்னு ஒரு ப்ரைஸ் பேண்டை வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ப்ரைஸ்க்குள்ள எந்த ப்ரைஸ்ல வேணா பப்ளிக் வந்து வாங்கிக்கலாம் அவங்களோட ஷேர்ஸ். வாட் இஸ் த ப்ராசஸ் ஃபார் அப்ளைங் ஃபார் அன் ஐபிஓ? ஒரு கம்பெனி சைட்ல இருந்து ஐபிஓக்கு ரெஜிஸ்டர் பண்ண என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணும். செபின்றது வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் மீதி எல்லா ப்ராசஸும் செபியே பார்த்துக்கும். ஸோ ஒரு கம்பெனி வந்து பிளான் பண்ணிடுச்சு ஐபிஓக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு, ஃபண்ட் ரேஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா, அவங்க வந்து டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ல அந்த கம்பெனியோட ஹிஸ்டரி, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ப்ரொமோட்டர் யார் யார், ஃபியூச்சர் பிளான் என்ன, ஏன் அவங்க ஐபிஓ கொண்டு வராங்க அப்படின்ற எல்லா ரீசன்ஸையும் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை வந்து செபி கிட்ட சென்ட் பண்ணுவாங்க. செபி வந்து அந்த டாக்குமெண்ட்டை படித்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஓகேனா, அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு வந்து ஐபிஓக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அப்ரூவல் கொடுத்தக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்டையும் அவங்களோட ப்ரைஸையும். ஸோ ஒரு 3 days வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த 3 days வந்து பப்ளிக் எல்லாரும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இன்வெஸ்டர் சைட்லேருந்து ஐபிஓக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, 2 procedures இருக்கு. ஒன்று வந்து ஆஃப்லைன் மோட், இன்னொன்று வந்து ஆன்லைன் மோட். ஆஃப்லைன் மோட் அப்படின்னா, இன்வெஸ்டர் வந்து ஸ்டாக் புரோக்கர் கிட்ட டைரக்டாக போய் ஐபிஓட ஷேர்ஸை வாங்குறது தான் வந்து ஆஃப்லைன் மோட். ஆன்லைன் மோட்னா, இன்வெஸ்டர் வந்து ஸ்டாக் புரோக்கர் கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா ஐபிஓட கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க ஆன்லைன்லேயே வாங்குறது ஆன்லைன் மோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.